காய்ஸ் ரேணு வந்தாச்சு. நிறைய தடவை நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களா, ஒரு மூவிக்கு போயிட்டு 3 ஹார்ஸ் கண்டினியூஸாக உங்களால் உட்கார முடியும். உட்காந்துட்டு வெளியே வந்து என்ன நடந்துச்சுன்ற முத கொண்டு ஃபுல்லாக உங்களால் கொஞ்சம் நாளைக்கே ஞாபகம் வச்சுக்க முடியும். வேற இதே நம்ம படிக்கும் போது நம்மளால் வந்து குயிக்காக அதை வந்து ரீகலெக்ட் பண்ண முடியாது. அப்படியே ரீகலெக்ட் பண்ணாலும் கொஞ்ச நாளில் நம்ம அதை மறந்துடுவோம். நம்ம ரிவிஷன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டைம் செக்ரிகேட் பண்ணாலும் அதோட டைமும் ரொம்ப அதிகமாகிடும். ஸோ படிக்கிறது அப்படின்றதுக்கே நம்ம நிறைய டைம் வந்து ஒதுக்கி வைக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி காமனான ப்ராப்ளம்ஸ்லாம் எப்படி சால்வ் பண்ணுறது, நிறைய விஷயங்களை எப்படி கொஞ்சம் டைமில் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களால் அந்த டெக்னிக்கை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ண முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறேன். லேர்னிங்க்கும் ஸ்டடிங்க்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. லேர்னிங் அப்படின்னு நான் சொல்லும் போது மேலோட்டமாக ஐடியா என்னன்னு பார்க்குறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து என்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு நீங்கள் ரஃப்பாக பார்ப்பீங்க. வேறு ஸ்டடிங் அப்படின்னு சொல்லும் போது சின்ன சின்ன விஷயங்கள், எல்லா விஷயங்களும் உங்கள் மைண்ட்குள்ளே போயிட்டு உங்களால் அதை ரீகலெக்ட் பண்ண முடியணும், எக்ஸ்பிளைன் ஆர் எழுத முடிகிற அளவுக்கு நீங்கள் படிக்கிறது தான். ஸோ லேர்னிங் வந்து ஒரு டீடியஸான ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் ப்ராசஸ். இதை பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் உங்கள் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரணும். அதுக்கான ஏர்ஜ் ஆர் மோட்டிவேஷன் வந்து நேச்சுரலாக உங்களுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு நான் சொல்வேன். ஏன்னா மைண்ட் எப்போவுமே நீங்கள் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வர விஷயங்களை பண்ணுறதுக்கு நிறைய நேரங்களில் சப்போர்ட் பண்ணுறது இல்லை. எனக்கு அந்த வெறி வந்தோடனே நான் எல்லாத்தையும் படித்து முடிச்சிருவேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி வர வெறியில் படிக்கிற விஷயங்கள் வந்து சீக்கிரமாகவே நமக்கு மறந்துற நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எவ்வளோதான் நீங்கள் படித்தாலும் அந்த கொஞ்சம் டைமில் நீங்கள் டம்ப் பண்ணுறதுனால மைண்டால் அவ்வளோ ஓவர்லோட தாங்க முடியாததுனால நிறைய நேரங்களில் மறந்துடுவீங்க. நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க, அப்போ இவ்வளோ நாள் பண்ணது லேர்னிங்காக ஸ்டடிங்காக அப்படின்னு சொல்லிட்டு. லேர்னிங்னா நீங்கள் அப்படியே ஒரு ஐடியாவை பார்த்துட்டு அதை அப்படியே பேப்பரில் எழுதுறது, அது வந்து டோட்டலி வேஸ்ட்டு. ஸ்டடிங் தான் வந்து நம்ம பண்ணணும். SQ3R ஒரு டெக்னிக் இருக்குது. சர்வே, குவஸ்டின், ரீட், ரிசைட் அண்ட் ரிவ்யூ. படிக்கணும் அப்படின்னு நான் சொல்லும் போது கடகடன்னு ஒரு சாப்டர் எடுத்துகிட்டு ஃபுல்லாக படிச்சுட்டு புக்கை மூடி வச்சுட்டு போகிறது அது கிடையாது. சர்வேவும் குவஸ்டினும் ஒரு வார்ம் அப் மாதிரி நீங்கள் பண்ணணும். சர்வேனா உங்கள் சாப்டரோட சம்மரி எடுத்துகிட்டு என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த சாப்டரில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னு அந்த ஓவர்வியூ பாயிண்ட்ஸை பார்க்கணும். பார்த்துட்டு டாபிக்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கணும். இது பார்த்து முடிச்ச உடனே குவஸ்டினிங் வரணும். குவஸ்டினிங் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு காமனான எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஃபோட்டோ சிந்தசிஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஃபோட்டோ சிந்தசிஸை ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது எப்படி படிக்கணும்னா, ஃபோட்டோ இதை எங்கேயாவது நான் கேள்விப்பட்டிருக்கேனா, சிந்தசிஸ் இதை எங்கேயாவது நான் கேள்விப்பட்டிருக்கேனா, கூகுளில் ஏதாவது பார்க்கணும். உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் படிக்கிற விஷயங்களோட உங்கள் ரியல் லைஃபோட எப்படி கனெக்ட் பண்ண முடியும், அந்த பர்சனல் கனெக்ட் இருக்கும்போது பிரெயின் யோசிக்க ஆரம்பிச்சிடும். ஓ, இவன் ஏதோ யோசிக்கிறான், இவன் ஏதோ கேட்குறான் போல க்வெஸ்சன், நம்ம கடையில் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரெயினில் அந்த லிங்க் போகிறதும் உங்களால் ஈஸியாக நோட் பண்ண முடியும். இப்படி பண்ணும்போது பிரெயின் ஆக்டிவ் ஆகிறதுனால நெக்ஸ்ட் போகிற ஸ்டெப் தான் வந்து ரீடிங் போகணும். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம பண்ணுற விஷயங்கள் என்னென்னா, புக்கை எடுத்த உடனே ரீடிங் ப்ராசஸ்க்கு போயிடுறோம். அப்படி பண்ணுறதுனால பிரெயின் ஆக்டிவே இல்லாமல் படிக்கிறதுனால ஈஸியாக மறந்துடும். அது ரெண்டுத்தையும் முடிச்சுட்டு ரீட் பண்ண ஆரம்பிக்கணும். லைன் பை லைன், வேர்ட் பை வேர்ட், ஒரு ஒரு வேர்டையும் ஃபீல் பண்ணி படிக்கணும். அப்படி படிக்கும் போது நீங்கள் ஃப்ளோ ஸ்டேட்டுக்குள்ளே போவீங்க. ரீட் பண்ணி முடித்தோடனே ரிசைட் பண்ணி பார்க்கணும். நீங்கள் படித்த எல்லா விஷயத்தையும் உங்களால் ரீகலெக்ட் பண்ண முடியுதா, ஒரு ஆளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுதா, இல்லை உங்களால் எழுதி பார்க்க முடியுதா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு மெத்தட்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணும்போது அது கிளியராக வந்துச்சுன்னா நீங்கள் படித்தது வந்து ஓகே, ஓரளவு வந்து உங்கள் பிரெயின் எடுத்துக்கிச்சுன்னு அர்த்தம். சப்போஸ் வரலைன்னா நீங்கள் திரும்பியும் ஃபஸ்ட்லேருந்து எல்லா ஸ்டெப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரணும். இந்த நேரத்தில் நிறைய பேருக்கு இருக்க ஒரு ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னென்னா, நான் ஒரு டேப் ரிகார்டர் மாதிரி இருக்கணும், அப்படியே எல்லா விஷயங்களும் என் மண்டைக்குள்ளே போயிடணும், அப்படியே நான் ரீகலெக்ட் பண்ணும்போது வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரீகலெக்ட் பண்ணும்போது வரலைன்னா டக்குன்னு டென்ஷன் ஆகிட்டு நம்ம நெக்ஸ்ட் அப்படியே ஸ்பீடாக படிக்க ஆரம்பிச்சிருவோம். அப்படி பண்ணக்கூடாது. 5. ரிவ்யூ பண்ணி பார்க்கணும். என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் படிச்சிங்களோ அது ஒரு பாயிண்ட்ஸாக எழுதி வச்சுருப்பீங்க. எந்த விஷயத்தை நீங்கள் ரிசைட் பண்ணும்போது மிஸ் பண்ணிங்களோ அது ஒரு தடவை இன்னும் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கும்போது பிரெயினில் நல்லா எடுத்துக்கும். இந்த ஸ்டெப் முடித்தோடனே ஒரு பேராக்கு இந்த டெக்னிக்கை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேராக்கு நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே போகணும். இப்படி பண்ணுறதுனால நிறைய பேருக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது டைம் கன்சியூமிங் ப்ராசஸ் மாதிரி தெரியும். பட் இது டைம் எடுக்கிற ப்ராசஸ் கிடையாது. ஏன்னா நான் நார்மல் ஸ்டடிங்க்கும் SQ3R ஸ்டடிங்க்கும் டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். நார்மல் ஸ்டடிங் நீங்கள் பண்ணும்போது ரிட்டென்ஷன் டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ரிட்டென்ஷன்னா உங்கள் பிரெயினால் நீங்கள் படிக்கிற விஷயத்தை எவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணிக்க முடியுது அப்படின்றது தான். அந்த டைம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு ரிவிஷன் டைம் ரொம்ப அதிகமாகிடும். நிறைய நேரங்களில் நீங்கள் படித்ததே உங்களுக்கு சுத்தமாக மறந்துருக்கும். எடுத்து பார்த்தா நானும் அதை படித்தேன் அப்படின்ற மாதிரி இருக்கும்.
இதே SQ3R டெக்னிக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிட்டன்ஷன் டைம் ரொம்ப அதிகமாக இருக்கும், அதனால ரிவிஷன் டைம் வந்து உங்களுக்கு ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸில் நீங்கள் கடகடன்னு ரிவைஸ் பண்ணிகிட்டே போயிடலாம். உங்களுக்கு அந்த மூடும் ஹாப்பியாக இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து மைண்ட்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பீங்க. இதே மாதிரி வேறு ஏதாவது ஸ்டடி ரிலேட்டடான வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இந்த டெக்னிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை பை.